இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சிவம் அண்ட் சாம்பிள் எபிசோட் ஃபைவ் தான் வழக்கு போல சொல்ற அதே டைலாக் தான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ஹாக்கு அது பார்த்தா எதுவும் போடாம நம்ம ஹீரோ பக்கத்துல தூங்கினா இருக்கு ஆமா நீ வந்து இங்கே என்ன பண்ற நீ திரும்ப என்ன பாக்குறதுக்கு தான் வந்திருக்கியா ஆமா அதுக்கு தான் நான் வந்தேன் சரி ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீ ட்ரெஸ் அப் போறது நல்லது இதுக்கப்புறம் அவங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்குதா அங்க ஃபிரிட்ஜில் போய் பாக்குறேன் ஏதாச்சும் இருக்கானே ஆனா ஃப்ரிட்ஜ்ல சொல்லிக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல வெறமா பொட்டேட்டோ சொண்டிதான் இருக்கு உனக்கு இன்னைக்கு என்ன வேணும் பொட்டேட்டோ சிப்ஸா இல்ல பொட்டேட்டோ ஃப்ரையா இல்லன்னா பொட்டேட்டோ கேக் வேணுமா எல்லாமே எப்படி எப்படி பார்த்தாலும் ரைஸ் கேக் அதே மாதிரிதான் இது இருக்கும் இதுக்கு நம்ம என்ன அதாவது ரைஸ் பால உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டா போதும் அது வந்து வேற லெவல்ல இருக்கும் ஆமா எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் உன்னோட மீன்ல இருக்காது அதனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அதாவது இதை சாப்பிட்டாலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து உருவாக்குனா நான் எதையும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கேன் அதனால நீ உருவாக்கு நான் அதை சாப்பிடுறேன் சாப்பிட்றேன்

சொல்லப்பனா அந்த விஷயம் அது வந்து ஒண்ணுமே இல்ல அவளுக்கு ஏன்னா கிமித்தோ வேற லெவல் அதெல்லாம் உருவாக்கி நிற்கான் இதுனாலயே ஹாக்குவோம் அதை ஒரு மாதிரி நல்லா உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான் இதையும் கிமித்தோ பாத்து யோசிக்கிறான் இந்த பொண்ணு உண்மையிலேயே கொஞ்சம் வீடான பொண்ணுதான் இப்படி இவன் யோசிக்கினே அங்க உருவாக்கி நிற்பானா திடீர்னு பார்த்தா அவன் மண்டையில ஒரு பேண்டி வந்து விழுமா அட திரும்பமா பின்னாடி ஹாக்கும் திரும்பவும் அங்க ஈக்வேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிற அட நீ வந்து பேண்டிய ஒண்டி எதுக்கு கைட்டி போட்டுற நீ கைட்டுறதுதான் கைட்டுற பேண்டிய தாண்டி மத்தது எல்லாத்தையும் கைட்டிடுற ஆனா எதுக்கு ஆப்ரோன்னு போட்டு நாங்க எழுதினிருக்க இருக்கேன் இதனாலேயே ஆளும் அந்த பேண்டிய அவளுக்கு எப்படியே மாட்டி விட்டுறான் இவள வியடன்னு சொல்றதோட இந்த வார்த்தை இவளுக்கு செட் ஆகல ஏன்னா இவ அதுக்கும் மேலதான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு டேஸ்ட் பண்ணி பாக்க எப்படி இருக்குது அதுவா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஆமா இது அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஆனா எது பரவாயில்ல இதுக்கப்புறம் ஹாக்கு ஏதோ ஒரு புக்க படிக்க ஆரம்பிக்கிறான் அது ஒரு ரிடில் புக் தான் எப்பயுமே நம்ம போறதுக்கு முன்னாடி அது க்ளோஸ் ஆகும் ஆனா வர்றதுக்கு முன்னாடி அது திறக்கும் அது என்னது ஓ நீ ரிடில பத்தி தான் பேசுறியா அது என்னதுன்னா அந்த ட்ரெயின் க்ளோசிங் ஃபீலிங் இருக்கும்ல அதுதான் அப்ப நான் நீ ரிடில கேக்குற அப்ப நான் ஆன்சர் சொல்லட்டா எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க நீ இது வரைக்கும் ரிடில் கேம்லாம் எல்லாம் விளாண்டதே இல்லையா என்ன அதாவது ரிடில் கேட்ட ஆன்சர் சொல்றது அந்த மாதிரி நீ சின்ன வயசுல அப்படி ஃபன் பண்றதுக்கு என்னதான் பண்ணுவ நானா சில அப்போ தீச ப்ரூவ் பண்ணுவேன் அதுக்கும் மேல நான் ரோபோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன் நீ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன்னால செய்ய முடியனா அப்பனா உனக்கு இது அசால்ட்டான விஷயம் தான் சரி நான் ரிடில கேக்குறேன் ஃபாதர் ஃபிராக் வந்து ஹாபிக் ஹாபிக் அப்படின்னு கத்துது அதே மாதிரி அவங்க அம்மா ஃபிராக் அது ரிபிக் ரிபிக்னு கத்துது அப்புறம் அந்த குழந்தை ஃபிராக் அது வந்து எப்படி கத்தோம் அர்த்தம் ஹாபிக் ரிபிக் அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கலந்து கத்துமா என்ன ஏன்னா ரெண்டுத்தையும் டிகிரியால ஒண்ணு சேர்த்து பார்த்தா ஒரு நூத்தி டிகிரி வந்து வருது அட இந்த பொண்ணு எவ்வளவு சயின்டிபிக்கா இதை வந்து ப்ரூவ் பண்றா உண்மையா சொன்னா இந்த மாதிரி அதுக்கு எந்த விதமான ஆன்சரும் இல்ல ஏன்னா ஃப்ராகோட குட்டி வந்து கத்தாது ஏன்னா அது ஒரு டேப்போலு டேப்போலால எப்படி கத்த முடியும் இது ரொம்ப சில்லியா இருக்குல்ல ஆனா உன்னால கெஸ்டே பண்ண முடியல பாத்தியா ஆனா உடனே அவ தட்டுறான் ஹே அப்பனா எனக்கு இன்னொன்னு கேளு நான் வந்து திரும்ப ஆன்சர் பண்ணனும் சரி சரி நான் கேக்குறேன் இப்போ ஒரு கார் வந்து மூவ் ஆகுது அது ஒரு டேர்னுக்கு போகும்போது போது அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து குறையும் அது என்ன விஷயம் அதை வந்து நீ சொல்லு அதுவா அது வந்து டேர்னுக்கு போகும்போது போது கேஸ் இல்லைனா அதுதானே குறையும் இல்ல கேஸ் வந்து பேர்ன் ஆகும் ஆனா அது குறையாது அப்பனா ஏதாச்சும் பார்ட்ஸ் வந்து விழுமா என்ன இல்ல இல்ல நீ சொல்றத பார்த்தா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்பனா அப்போ பீப்புள்ஸ் வந்து காணப்படுவாங்களா இன்னும் நீ வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி சொல்ற சில விஷயத்த சரி விடு நானே உங்களுக்கு சொல்றேன் இல்ல இல்ல நீங்க சொல்ல நான் யோசிப்பேன் இதனால அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் போது போகுது ஆனா அவ தான் யோசிச்சு பார்த்தாலும் அவன் மண்டைக்கு எதுவும் எட்டல ஆனா கடைசியில ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தோணுது அது வந்து இன்னதுன்னா டயர் மாலிக்கல் தானே அதுதானே கொஞ்சம் கொஞ்சமா தேயும் அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா கரையும் நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா அது ஆன்சர் இல்ல ஆன்சர் என்னன்னா ஸ்பீடு ஸ்பீடு வந்து போகும்போது குறையல அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் இதை கேட்டு நம்ம ஹாக்கு இன்னமும் ஷாக் ஆயிடறா நீ வந்து ஒரு சில்லியான ஆன்சருக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிற தெரியுமா அப்போனா எனக்கு இன்னொன்னு தாங்க நான் வந்து இன்னொன்னுக்கும் ஆன்சர் பண்ணணும் ஆனா இப்பதைக்கு என் கிட்ட எந்த விதமான ரெடிலும் இல்ல ஹாக்கு இல்ல இன்னொன்னும் சொல்லுங்க ஆனா அவன் இல்லன்னு தான் சொல்றான் இதுக்கப்புறம் அங்க ரொம்ப டைம் ஆயிதான் இதனாலே நம்ம ஹாக்கு அவளோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறான் போ ஹாக்கு இப்ப டைம் வந்துருச்சு உன்னோட வீட்டுக்கு நீ போகணும்ல இல்ல நான் வந்து போக மாட்டேன் எனக்கு கிமித்தோ கூட தான் இருக்கணும் இல்ல ஹாக்கு நீ வந்து போய் தான் ஆகணும் என்ன நீ சந்திக்கணும்னா நீ எப்போனா என்னோட ரூமுக்கு வந்து சந்திக்கலாம் இதுக்கு அவளும் ஒத்துக்கிறா இது அதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு வராங்களா அங்க கிமித்த மாதிரியே ஒரு அழகான பொம்மை கிடக்குது ஆமா அந்த கிளஃபியான டை அது வந்து உன்னோட ரூம்ல என்ன பண்ணுது உடனே அவ கிமித்த தள்ளி விட்டு உள்ள ஓடையரா அவளுக்கு அங்க ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அங்க கிமித்தோக்கும் ஒண்ணுமே புரியல இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இந்த சைடு அந்த மூணு பொண்ணுங்களும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஆமா உனக்கு வந்து தோணுதா அதாவது இந்த ஹாக்கு அந்த பொண்ணு பார்த்தா நம்ம கிமித்தோ கூட ஒரு மாதிரி ஒட்டிக்கினே இருக்கா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்குமா அப்படி இப்படின்னு அதை பத்தி உனக்கு என்ன தோணுது ஆயக்கா எனக்கா நான் அந்த பொண்ணு பத்தி அன்னைக்கு நான் கேட்டேன் ஆனா அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் சொன்னாலோ இல்லை அவளை பத்தி நான் கேட்க ஆரம்பிச்சாலோ அந்த பொண்ணு உடனே நம்ம கிமித்த கூட அப்படியே ஒட்டிக்கிறா அதாவது அவள பொத்த வரைக்கும் நம்ம கிமித்தோட அட்டென்ஷன் அவன் மேல ஒண்டி தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றா அதே மாதிரி கிமிட்டவும் அப்படியே விழுந்துறான் ஆனா ரொம்ப அட்டென்ஷன் வேணும்னா அவன் என்ன திரும்ப பண்றா திடீர்னு தின்னுட்டு அவளோட ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறா தூக்கி போட்டு ஒரு மாதிரி பை தமிச்ச மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாளா அதனால நிறைய அட்டென்ஷன் அவளுக்கே குடுக்கற மாதிரி இருக்கு ஆமா ஆமா நீ சொல்றதும் தான் ஒரு மாதிரி எனக்கும் ஜெலஸா தான் ஃபீல் ஆகுது உனக்கு புரியுதுல அதேதான் எனக்கும் ஆனா உங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல என்னோட இன்டென்ஷன் வேறமா அவனை கொல்லணும் நீ வந்து என்ன சொல்ற கொண்ணா ஒண்டி எல்லாமே மாறாது அதனால அதை விட்டு அங்க அயக்க அவன் சொல்றா தப்புன்னு சொன்னா அந்த கிமித்த அவமால் தான் சொல்லணும் எனக்கு கூக்கி சார் எப்பயுமே ஃபீட் பண்ணும் போது அது எப்படி தெரியுமா தெரியுது ஏதோ ஒரு குட்டி பொண்ணுக்கு கேண்டியை ஊட்டி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது போல அதனாலேயே என்னவோ தெரியல அவன் ஒரு மாதிரி மாயங்கி போய் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான் எல்லாம் தப்பும் அவமால தான் சொல்லணும் அவனை தான் நம்ம திட்டணுமே அவனை பார்த்தா எப்படி தெரியுமா தோணுது ஏதோ மேன் சர்வன்ட் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு அப்படியா அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொண்ணு மாதிரி நானும் பண்ணா அப்போ எனக்கும் அவன் அந்த மாதிரி தானே பண்ணுவான் இல்ல இல்ல நான் சொன்னது எவ்வளவு கண்டுகாதீங்க அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன லோலக்கு அப்பனா நம்ம கிட்ட வேற வழியில அந்த ஹாக்கு அந்த பொண்ணை நம்ம எப்படியாச்சும் பிரிக்கணும் அந்த சுவாடு பொண்ணு சொல்றது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம பிரிக்கணும் ஏன்னா அவன் இதுலயே சில போடான விஷயத்தையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம தடுத்தே ஆகணும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னா நம்ம மூணு பேருமே ஒன்னாகிறோம் அவங்க ரெண்டு பேருமே எப்படியாச்சும் நம்ம தடுக்க போறோம் அதுதானே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் லேடிஸ் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஹாக்வா கிட்டையும் கொஞ்சம் பேசணும் இதுக்கப்புறம் நம்ம ஹாக்வாக்காக அவங்க மூணு பேருமே அவங்களோட ரூம்ல வெயிட் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க வெயிட் பண்ணிருக்கும் போது அந்த ஹாக்குவா அவ்வளவு வராளா அங்க பாக்குற அங்க பார்க்க கிமித்தோவை ஆளே காணும் அங்க ரீக்குவா சொல்றா ஹே ஹாக்குவா நீ யார தேடி வந்திருக்க நல்லாவே புரியுது கிமித்தோக்காக தானே வந்திருக்க கிமித்தோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வெளில போயிருக்கான் கூடிய சீக்கிரத்துல வந்துருவான் இது கேட்டோடனே அவ வந்து இருந்து போக ஆரம்பிக்கிறாளா உடனே அந்த சாட் பொண்ணு அப்படியே கது எல்லாம் மூடிது ஹே நீ வந்து எதுக்கு போற இந்த மாதிரி நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கலாம்ல அதாவது நம்ம எல்லாருமே பொண்ணுங்க நம்ம ஜாலியா இங்க ஃபன் பண்ணலாம் எங்க கூட இருக்கிறதுல அவ்வளோ பெரிய தப்பு இல்ல ஆமா ஆமா நம்ம ரீக்கு சொல்றதும் கரெக்ட் தான் இதனாலயே வேற வழி இல்லாம அவங்களுக்குள்ளேயே மிங்கிலா அப்படியே உட்கார ஆரம்பிக்கிறா ஆனா அவங்க வெறும் அப்படியே உட்காந்து பாத்து இருக்காங்க ஏன் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது இதனாலயே ரீக்கு அவங்க காஃபி குக்கீஸ் எல்லாம் எத்தினா ஏன்னா அதை சாப்பிட்டா கொஞ்சம் டைம் போகல ஆனா அவங்க இன்னதான் உருவாக்கி வச்சாலும் அந்த குக்கீஸும் டீஸும் அப்படியே தான் இருக்கு இவ வந்து சாப்பிடலாம்ல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது ஆனா அதை கண்டுக்காம அப்படியே புக்கை தான் படிச்சுன்னு இருக்கா ஆமா அந்த பொண்ணுக்கு என்னதான் வேணும் அதாவது எவ்வளோ அருமையான எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் அதை சாப்பிட்டா ஆனா இந்த ஹாக்குவா இது பார்த்தா சாப்பிடவே மாத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே அந்த பொண்ணுக்கு யாராச்சும் ஃபீட் பண்ண அதாவது சாப்பிடுமே இதனாலேயே அவ ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனா அதை துளி கூட அவன் மதிக்கவே இல்லை இதனாலேயே நம்ம சாடு பொண்ணுக்கும் ஒரு ஐடியாவை தான் ஸோ அதனால நம்ம கிமித்தோ மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கினே நான் அதான் அவங்க கிமித்தோ எனக்கு வந்து ஜிம்பாடியா இருக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேல நான் ஒரு போடு அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஊட்ட ட்ரை பண்றா இருந்தாலும் அவ ஒரு துளி கூட அங்க மதிக்கவே இல்லை இதனால சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்க ஹே அயக்கா நம்ம வந்து இதுக்கு மேல என்ன பண்றது அந்த பொண்ணு வந்து சாப்பிடவே மாத்து என்ன கேட்டா நான் என்ன அந்த பொண்ணு கூட தூங்குறேன் இதனால அவளுக்கும் வேற வழியில அந்த மீட கூப்பிடுறான் நீங்க வந்து நல்ல வேலை இங்க இருக்கீங்க இவளுக்கு வந்து இன்னும் மினுல பிடிக்கும் அதை வந்து கொண்டு வாங்க அங்க சூசிசோ கொண்டு வராங்களா அதை உடனே வச்சோடனே அவ சாப்பிட ஆரம்பிக்கிறான் எனக்கு இப்பதான் புரியுது அதாவது இவளோட மெனு தாண்டி இவ எதையும் சாப்பிட மாட்டா அவ்வளவு சீக்கிரத்துல ஆனா இப்ப அவ சாப்பிட ஆரம்பிக்கிறான் இப்ப பேசுனா அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களும் அங்க பேசலாம் ட்ரை பண்ணுவாங்களா அதுக்குள்ள அவ அங்க இருக்க சவுத்துல எழுத ஆரம்பிக்கிறான் அப்ப அவளோட பேண்டி அதெல்லாம் கயிட்ட ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து பிடிக்கிறாங்க இது வந்து நல்ல டைம் இல்ல அதாவது நீ கைட்டுறதுக்கு அங்க அவ கைட்ட ஆரம்பிக்கிறாளா இத பாக்குற அந்த சுவாடு பொண்ணுக்கு அவ்வளவு ஆர்வம் அங்க அவ ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க தடவினே சொல்றான் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து என்ன பண்ணிருக்க அங்க ஐக்காவும் தள்ளி விட அவளோட கை முழுக்க ஒரு மாதிரி ரத்த கரையா மாறிது அடைச்சி இன்னும் கன்றாவி இது இத ரீக்குவும் பாக்க அவ அப்படியே பயந்து அப்படியே மயங்கி உந்துறா அட நீங்க வந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க அதாவது என்ன தனியா மாட்டி விட்டீங்களே இப்ப நான் என்ன பண்றது இதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு தூங்க வச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு நிம்மதி இந்த மாதிரி பிரச்சனையை தான் நம்ம கிமித்தோ டெய்லியும் கோத்துற போறானா ஆனா நீ சொல்றது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவகிட்ட கிட்ட இவருக்கும் வந்து ரொம்ப அமைதியாவும் ரொம்ப ஈஸியாவும் தான் இருக்கா நம்ம கிட்ட தான் இப்படி இருக்கா ஆனா அதுக்குள்ளயே அங்க மெய்டு வந்துடுறாங்க ஹாக்கு நம்ம வந்து போலாம் டைம் ஆயிடுச்சு ஆமா இன்னைக்கு கிமித்தோ ஆலைக்கான அவன் எங்க அங்க ரீக்கும் எழுப்ப ஆரம்பிக்கிறா ஹாக்கு எழுதுக்கோ உன்னோட மெய்டு வந்திருக்காங்க அங்க ஹாக்கோ எழுதுக்குறா ஆமா நீங்க வந்து எவ்வளவு நேரமா என்ன பண்ணிருந்தீங்க அதுவா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா இங்க இருந்தேன் அவ்வளவு தான் இது கேட்டோன்னே நம்ம ஆயக்காக்கும் மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா மத்தவங்களையும் அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாள் இதுக்கப்புறம் அவ போறாள் போகும் போது அங்க ஒரு ரிடலையும் கேக்குறான் இப்போ ஒரு ஃபாதர் ஃபிராக் வந்து க்ராக் ராக்குன்னு கத்துது இது ஒரு மதர் ஃபிராக் ரிபிக் ரிபிக்னு கத்துது அப்போ அது ரசன் அது வந்து எப்படி கத்தோம் இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஷினா தான் இருக்கு அங்க சுவாடு போன சொல்றான் அந்த கொஷின் அது வந்து கேட்ட விதம் அது ரொம்ப கியூட்னஸா இருக்கு ஹே நீ வந்து என்ன கொஷின் கேட்டிருக்க அதாவது இது ட்ரிக்கியான கொஷின் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஃபிராகோட குட்டின்லாம் நம்மளால அதை சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு டேப் அதால பேச கூட முடியாது அது எப்படி கத்தோம் இதை கேட்ட நம்ம ஹாக்குவா இன்னமும் ஷாக் ஆகுறான் இதுக்கப்புறம் நம்ம கிமித்தவ காட்டுறாங்க அவன் பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு கூட பேசினு இருக்கான் ஆமா ரெண்டு மாசமா நீ எங்க போன இந்த மாதிரி என் கூட பேசதே இல்ல அதுவா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதனால்தான் ஆனா இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அது ஒரு கேமு தான் அந்த கேம் கூட தான் பேசினு இருக்கான் ஆளு அந்த கேம்ல இருக்க அந்த பொண்ணு சொல்றா உனக்கு வந்து என்ன பிடிக்குமா எனக்கா எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் ஐ லவ் யூ எனக்கு வந்து கேக்கல நீ சத்தமா சொல்ல முடியுமா அங்க ஐ லவ் யூன்னு இவன் சொல்றனா திடீர்னு பார்த்தா ஆயக்க துறக்குறா ஆமா நீ வந்து என்ன விஷயம் பண்ணிருக்க அப்புறம் தான் அவளுக்கே புரியுது இந்த மாதிரி கேம் கூட பேசினு இருக்கானு உனக்கு இந்த கேம் கூட பேசுறது இது வந்து ஒரு மாதிரி தெரியலையா ஏய் நீ வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் வெளியில புலமின்னு இருக்க அட நான் திரும்ப சொல்லிட்டேன்னா சரி ஏதோ ஒன்னு இது கொஞ்சம் வீடா தெரியல அது வேற ஒன்னும் இல்ல இந்த பொண்ணு இருக்கல்ல அதாவது இந்த கேம் குள்ள இருக்க பொண்ணு அதோட வாய்ஸ் ஆக்டர் அவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ஆனா கேம் விளாடும் போது எப்பயுமே பொண்ணுங்களோட வாய்ஸ் கேட்கும்ல அது எல்லாமே கொடுத்தது அந்த பொண்ணு தான் அதனால தான் நான் சும்மா கேட்டுன்னு இருப்பேன் அங்க அதையும் கிட்ட கூட அந்த பொண்ணு பார்த்தா பேசுதா அது இவளுக்கு ரியலிஸ்டிக்கா தெரிய ஆரம்பிக்குது இப்படி இவங்கள பேசினு இருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கிமித்தோ நீ வந்து இப்போ ஆபீஸ் ரூமுக்கு வரணும் இதனாலேயே அவன் போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அந்த பொண்ணு இன்னமும் அந்த பொண்ணு கூட பேசினு இருக்கா அந்த கேம்ல இருக்க பொண்ணு ஒரு மாதிரி நல்லா பேசுறாளா அதனால நம்ம ஆயக்காக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க இப்படி இவங்க பேசினு இருக்கும் போது யாரோ டோரை திறக்கிறாங்க யார் அதுன்னு பார்த்தா ரீக்கு தான் ஆமா கிமித்தோ இல்லையா அவன் வந்து வெளியில போயிருக்கான் அதுக்கும் மேல அந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களும் இங்க இல்ல சரி ஏதோ ஒன்னு நான் புக்ஸை பாரோ பண்ணிக்கலாம்னு தான் வந்தேன் ஆனா இந்த ரூம் அவங்க ரெண்டு பேரும் இல்லன்னா ரொம்ப காலியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆமா உன்னோட ரூமும் அதே மாதிரி தானே நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ல இருக்க இதுக்கப்புறம் அவங்க அவங்க புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்களா நம்ம அயக்காவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு வந்து அப்படியெல்லாம் போக மாட்டா போல ஆனா அதுக்குள்ள ரீக்குவும் கேட்கறான் ஆமா உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலையா அதாவது நம்ம படிக்கணும்ல இந்த புக்கு இதுல எதுக்கு எப்பயுமே ஃபீமேல் கேரக்டரையே முன்னாடி வைக்கிறாங்க இது செஞ்சா உனக்கு தெரியலையா என்ன உனக்கு இன்னுமா புரியல அவங்க தான் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி போல சரி ஏதோ ஒன்னு சும்மா படிக்கலாம்ல இதுல எத்தனை போயாச்சும் படிக்கலாம்ல நான் கிமித்தம் வந்தா இப்படி சொல்ல முடியனால அதாவது நீ புக் எல்லாமே தூக்கினு போயிட்ட அப்படின்னு சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ எதுக்கு அவனோட பெட்ல ஒரு மாதிரி பத்துக்குன்னே பச்சனை இருக்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு சரி நான் கீழே உட்காருறேன் அங்க உட்காந்து இவ படிக்க ஆரம்பிக்கிறாள அவளோட பேண்டி தெரியுது ஹே உன்னோட பேண்டி தெரியுது நீ இன்னும் உண்மையிலேயே போவடா என்ன நான் ஒன்னும் போவடல நீ தான் போவடு ஏன்னா தான் என்ன பண்ணோம் எப்படி உக்காடணும் ஒண்ணுமே தெரியல சரி நான் வந்து இங்கிலிருந்து போறேன் இப்ப உனக்கு சந்தோஷமா போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அவன் இங்க வருவான் நாங்க ரெண்டு பேரும் தனியா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் உடனே அவ புக் எடுக்க ஆரம்பிக்கிறான் இது என்ன புக் இதுலயும் நிறையவே இருக்காங்க பார்த்த மாதிரி சரி ஏதோ வந்து படிக்க அங்க இவங்களும் அதுல நம்ம ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்ச போயிட்டு இந்த கேரக்டர் இது பியேவ் பண்றது ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ என்ன சொல்ற அதை விடவே இந்த மெயின் கேரக்டர் இது ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இதுக்கு விங்ஸ் எல்லாம் வேற இருக்கு என்ன சொல்ற அது வந்து ஒண்ணுமே நல்லா இல்ல நீ எதுக்கு அப்படி சொல்ற அந்த கேரக்டருக்கு விங்ஸ் இருக்கு ஏதோ ஏஞ்சல் மாதிரி இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு இங்க இருக்க புக்ல மோஸ்ட்லி பொண்ணுங்களோட இமேஜா தான் இருக்கு ஆனா இதுல இருந்தே நம்ம கிமித்தோவை பத்தி நம்மளுக்கு தெரியுது கிமித்தோக்கு ஹோம செக்ஷுவலா இருந்தாலும் பொண்ணுங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அதாவது அவன் ஒரு போவட அதை தான் சிம்பிளா சொல்றேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் போவட இருந்தாலும் ஒரு ஜென்டல்மேன் அப்போ ஜென்டில்மேன் போவடா ஏதோ ஒண்ணு எனக்கு பசிக்குது நான் போய் பாக்குறேன் இங்க என்ன இருக்குன்னு அங்க ஃபிரிட்ஜ் திறக்கிறாளா அங்க ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க் இருக்கு அது என்னது இதை பார்க்கும் ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கு இது காமனர் ட்ரிங்க்னு நினைக்கிறேன் இப்போ இது எனக்கானது நீ வந்து எப்படி அப்படி சொல்லலாம் அது எனக்கும் நீ கொடுக்கணும் நீ என்ன சொல்ற இத வந்து நான் கண்டுபிடிச்சேன் அதனால இது எனக்கு தான் சொந்தமானது அப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது இது எனக்கு தான் ஏன்னா இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அதுக்கும் மேல இதை கண்டுபிடிச்சதோ நான் தான் நான் அதுக்குன்னு அவ்வளவு கல் நெஞ்ச காரியம் இல்ல உனக்கு வேணா என்னால தர முடியும் சரி விடு எனக்கு வந்து வேணாம் வேறமா ஒரே ஒரு பாட்டில் தான் இருக்கு அதனால நீயே குடி அவ்வளவு ஒரு மாதிரி சோகமா போய் அங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாளா இது பார்க்கற அவளோட மனசு ஒரு மாதிரி உடஞ்சு போயுது சரி நீ வந்து உன்னோட கப்ப கொண்டு வா வாங்கினாலும் உனக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன் ஆனா நீ ஒரு வியடான வியடோ தான்ப்பா என்ன நீ கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்க இல்லையா அப்படின்னு ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு காமனஸோட ட்ரிங்க் வந்து கிடைக்காதுல்ல இதனாலேயே அவங்க ஷேர் பண்ணி குடிக்கிறாங்களா அது ஒரு கோகோ கோலா அது தெரியாம டக்கு டக்குன்னு குடிச்சனால அவங்களோட வாய் ஒரு மாதிரி பண்ணி அப்படியே துப்பிடுறாங்க அடச்சே இந்த கர்மம் இது அதுக்கும் மேல என்ன ஒரு மோசமான விஷயம்னா இதை வந்து ஏன் மேல துப்பிட்ட ஒரு மாதிரி பிசு பிசு பாருக்கு எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு நான் வந்து கைட்ட போறேன் ஆனா அதுக்குன்னு நீ வந்து இங்கே கைட்டணுமா என்ன சரி வேற என்ன பண்றது இதை தான் ஆகணும் இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் வேற வழி இல்லாம அப்படியே கைட்டிக்கிறாங்களா பாத்தா தரையில வைக்கிறான் ஏய் நீ வந்து இல்ல நான் அப்படிதான் போனேன் அப்படின்னு இவங்களும் சண்டை போட அப்படியே இவங்க விழுந்துறாங்க ஒரு மாதிரி அயக்காவும் ரொம்ப மயக்க மாயிறான் உனக்கு வந்து ஒண்ணுமே ஆகலல ஒரு மாதிரி அங்க அம்முக்க ஆரம்பிக்கிறாளா அங்க ரீக்குக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா அயக்காக்கு தான் அங்க மூச்சையை விட முடியல நீ வந்து தயவு செஞ்சு அதை தள்ளி வைக்கிற நல்லா சரியா மூச்சு கூட வைக்க முடியல நீ என்ன இதை பத்தி தப்பா பேசுற நான் குளிக்கும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நான் கழுவேன் ஏதோ ஒண்ணு அதையும் அவ ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசிடறாளா இதனால ரீக்கு அவங்க மன்னிப்பு கேட்க சொல்றான் இதே மாதிரி அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது பின்னாடியே கிமித்த வந்துடுறான் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி தப்பா எத்துக்கிறான் என்ன வந்து மன்னிச்சிருங்கம்மா நான் வந்து தெரியாம உள்ள வந்துட்டேன் ஏன்னா உள்ள வந்து தொல்லை பண்ணிட்டனும் நான் வந்து அப்புறம் வரேன் கிமித்தோ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க சும்மா வளர்ந்து இருந்தோம் அவங்களதான் இப்படி உங்க கத்துறதோட இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா